இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடில் வந்து வெள்ளைப்பூடு சாப்பிட்றதுனால நமக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வந்து நிறைய நச்சுக்கள் இருந்தாலும் சரி, கிருமி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வெள்ளைப்பூடு நம்ம நிறைய சாப்பிடும்போது அது எல்லாமே வந்து போயிடும். அடுத்து வந்து ரத்த குழாயில் கொழுப்பு இருந்தால் கரைஞ்சிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா வாயு தொல்லை கேஸ்டபிள் இருந்தால் போயிடும். அப்புறம் உடம்புடைய எலும்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகும். அதுக்கப்புறம் உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா அந்த சோர்வு போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா மாரடைப்புலாம் இதனால் வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா மன அழுத்தம் வந்து நல்ல கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா அலர்ஜி எதுவும் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜலதோஷம் அதெல்லாம் வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்துமாவுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வெள்ளைப்பூடுலாம் இவ்வளோ வந்து சக்தியாக இருக்கிற வெள்ளைப்பூடை வந்து டெய்லியே நம்ம வந்து வெள்ளைப்பூடை போட்டு டெய்லியே ரசம் சாப்பிட்லாம், இல்லை வந்து காய்கறிகளில் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண டெய்லியே நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு எதுவுமே வந்து அந்த அது கண்டிப்பாக வெள்ளைப்பூடை வந்து டெய்லி எடுத்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க. அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து சில பேர் வந்து பச்சை வெங்காயத்தை வச்சு பச்சையாக சாப்பிடுவாங்க. இந்த வெங்காயம் சாப்பிட்றதுனால எவ்வளோ நன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது உடம்புல உள்ள வந்து நம்ம சாப்பிடும்போது விஷ கிருமி எவ்வளோ இருந்தாலும் சரி, உள்ளே எவ்வளவோ அலர்ஜிகள் இருக்குது வெளியில் அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நிற்கிற அந்த சக்தி வந்து இருக்குது. அதனால தான் வந்து அந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்து பார்த்திங்கன்னா பழைய சோறும் பச்சை வெங்காயம் மூணு வெங்காயமும் வந்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ வந்து அந்த சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ சக்தி இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இப்போ கூட பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ரொட்டி கூட அது கூட எல்லாமே வந்து பச்சை வெங்காயத்தை தான் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது சாப்பிட்றது மூலமாக வந்து உடம்புல கிருமி அலர்ஜி எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கிடும். அதனால் கண்டிப்பாக டெய்லி வந்து வெங்காயம் சாப்பிடுங்க.